குட் மார்னிங், ஐ எம் யுவர் ஃபிசிக்ஸ் டீச்சர். 8th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் ஹீட் லெசன் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் கலோரி மீட்டர்னால் என்ன, அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன, இதெல்லாமே பார்த்தோம். அதுக்கப்புறம் தெர்மோஸ்டாட்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் டீப்பாக பார்த்தோம் இல்லையா. அதன் கண்டினியூட்டியாக இன்றைக்கி நம்ம தெர்மோஸ் ஃப்ளாஸ்க் பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ளாஸ்க்குன்னு சொன்னோடனே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ளாஸ்க் உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எல்லாருமே சில்வர் ஃப்ளாஸ்க் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா பிளாஸ்டிக் கவர் பண்ணியிருக்கக்கூடிய ஃப்ளாஸ்க் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் சரியா. நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கவனிங்க. தெர்மோஸ் ஃப்ளாஸ்க், அதை நம்ம வந்து வேக்யூம் ஃப்ளாஸ்க்கு நம்ம சொல்லலாம். த தெர்மோஸ் ஃப்ளாஸ்க் இஸ் இன் இன்சுலேட்டிங் ஸ்டோரேஜ் வெசல்ஸ் தட் கீப் இன் கண்டென்ட் ஹாட்டர் ஆர் கூலர் தென் த சரௌண்டிங் ஃபார் எ லாங்கர் டைம் சரியா. இந்த தெர்மோஸ் ஃப்ளாஸ்க் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம அதில் வந்து இன்சுலேட்டிங் ஸ்டோரேஜ் இருக்கிறதுனால தான் நம்ம கொடுக்கக்கூடிய ஹாட்டராக இருந்தாலையும் சரி கோல்டராக இருந்தாலையும் சரி அது ரொம்ப நேரம் ஹாட்னஸையும் சரி கோல்ட்னஸையும் சரி தக்க வச்சுக்குது இல்லையா. இட் இஸ் அ ப்ரிமர்லி மீன்ட் டு என்ஹாஸ் த ஸ்டோரேஜ் பீரியட் ஆஃப் த லிக்விட் பை மெயின்டைனிங் எ யூனிஃபார்ம் டெம்பரேச்சர் அண்ட் அவாய்டிங் த பாசிபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ பேட் டேஸ்ட் இல்லையா. ஸோ இந்த ஃப்ளாஸ்க் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்க, ரொம்ப நேரம் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும், அதுக்கப்புறம் பிளாட் ஸ்மெல் எதுவும் வராமல் அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் தான். அதாவது டீனா டீ டேஸ்ட் அப்படி இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த ஃப்ளாஸ்க் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா. டூ யூ நோ, கொடுத்துருக்காங்க பாருங்கள். த வேக்யூம் ஃப்ளாஸ்க் வாஸ் இன்வென்டட் பை ஸ்காட்டிஸ்ட் சயின்டிஸ்ட் சர் ஜேம்ஸ் திவார் இன் 1892 வந்து பார்த்தோம்னா ஸ்காட்லாந்தை சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட்டு சர் ஜேம்ஸ் திவார் அப்படின்றவர் தான் ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிச்சாரு. இன் ஹிஸ் ஹானர் இட் இஸ் கால்ட் ஹேஸ் திவார் ஃப்ளாஸ்க். அவரை ஹானர் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஃப்ளாஸ்க்கை நம்ம என்ன சொல்கிறோம், திவார் ஃப்ளாஸ்க்குன்னு நம்ம சொல்கிறோம் சரியா. இட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் திவார் பாட்டில், இது நம்ம திவார் பாட்டில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா. சரி, இந்த தெர்மோஸ் ஃப்ளாஸ்க் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒர்க்கிங் ஆஃப் தெர்மோஸ் ஃப்ளாஸ்க், என்னோடய டயக்ராம் கவனிங்க. இந்த டயக்ராம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு டைமாச்சும் வரைஞ்சி அதனோடய பார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு மார்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க சரியா. ஒர்க்கிங் ஆஃப் தெர்மோஸ் ஃப்ளாஸ்க், ஏ தெர்மோஸ் ஃப்ளாஸ்க் ஹேஸ் டபுள் வால் சரியா. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டபுள் வால்வு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, இரண்டு சுவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. விச் ஹேஸ் ஈக்குவேட்டட் சரியா, அது எதுக்காக இருக்குது அப்படின்னாக்க, ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா ஈஸியாக வந்து ஹீட் எனர்ஜி வெளியில் போகாமல் பார்த்துக்கிறதுக்கு தான் சரியா. இட் இஸ் சில்வர்டு ஆன் த இன்சைட், த வேக்யூம் பிட்வீன் த டூ வால் ப்ரிவெண்ட் ஹீட் பீயிங் ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் த இன்சைட் டு த அவுட் சைட் பை கண்டக்ஷன் அண்ட் கன்வெக்ஷன் சரியா. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா இன்சைடில் வந்து சில்வர் கோட்டட் இருக்குது, இதனால் என்ன ஆகுது அப்படின்னாக்க, அதில் இருக்கக்கூடிய ரெண்டுத்துக்கும் நடுவில் கூடிய அந்த வேக்யூம் இருக்கிறதுனால தான் ஹீட் எனர்ஜி வந்து உள்ளேருந்து வெளியில் போகாமையும் வெளியிலேருந்து உள்ளே வராமையும் பாதுகாக்குது சரியா. நம்மளுக்கு கண்டக்ஷன் மெத்தட்லேயும் சரி கன்வெக்ஷன் மெத்தட்லேயும் சரி ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் பார்க்கறது நடுவில் கூடிய அந்த வேக்யூம்னால தான் சரியா. கவனிங்க, வித் வெரி லிட்டில் ஏர் பிட்வீன் த வால் தர் இஸ் ஆல்மோஸ்ட் நோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் ஹீட் ஃப்ரம் த இன்னர் வால் டு த அவுட்டர் வால் ஆர் வைஸ் வர்சா சரியா. நடுவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்மியான அளவு வந்து ஏர் இருக்குது, அது என்ன ஆகுது அப்படின்னாக்க ஹீட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது கிடையாது. இன்னர் வாலுக்கும் அவுட்டர் வாலுக்கும் நடுவில் வந்து எந்த ஒரு ஹீட்டுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது கிடையாது சரியா. ஸோ கண்டக்ஷன் கேன் ஒன்லி அக்கர் அட் த பாயிண்ட் வேர் த டூ வால்ஸ் மீட். சப்போஸ் அங்கே கண்டக்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா எங்கே நடக்கலாம்னாக்க, ரெண்டு வாலும் மீட் பண்ணுற இடம் அட் த டாப் ஆஃப் த பாட்டில் அண்ட் த்ரோ அண்ட் இன்சுலேட்டிங் சப்போர்ட் அட் த பாட்டம் சரியா. அது ரெண்டு வாலும் மீட் பண்ணுற இடம் அப்படி இல்லைன்னா பாட்டிலோடைய டாப் ஆஃப் இதில் வந்துட்டு அந்த ஹீட் எனர்ஜி வந்து லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் இன்சுலேட்டிங் சப்போர்ட் இருக்கக்கூடிய பாட்டம்லேயும் சரி ஹீட் எனர்ஜி வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. த சில்வர்டு வால் ரிஃப்ளெக்ட் ரேடியேட்டட் ஹீட் பேக் டு த லிக்விட் இன் த பாட்டில் சரியா. அதாவது அந்த லிக்விடு வந்து ஹீட் எனர்ஜி இருக்குது இல்லையா, அது ரேடியேஷன் மெத்தடில் வெளியில் போகாமல் அந்த சில்வர் வால் என்ன பண்ணுதுனாக்க ரிஃப்ளெக்ட் பண்ணி மறுபடியும் வந்து லிக்விடுக்கே கொடுக்கறதுனால தான் லாங்கர் டைம் வரைக்கும் நம்மளுக்கு ஹீட் எனர்ஜி அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் சரியா. இப்போ தெரியுதுங்களா எப்படி வந்து இந்த ஃப்ளாஸ்க் ஒர்க் ஆகுதுன்னு தெரியுதா. ஓகே, அடுத்து லெசன் முடிஞ்சிருச்சு, இப்போ எவாலுவேஷன் பார்ட் பார்க்கலாம். உங்களோட புக்கில் எவாலுவேஷன் பார்ட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் பாருங்கள். ஹீட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் டாஸ் சரியா. ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, கிராவிடேஷ்னல் எனர்ஜி,
தெர்மல் எனர்ஜி நன் ஆஃப் தீஸ் சரியா? நம்மளுக்கே தெரியும் ஹீட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் தெர்மல் எனர்ஜி சரியா? ஆப்ஷன் சி குறிச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. இஃப் யூ அப்ளை சம் ஹீட் எனர்ஜி டு எ சப்ஸ்டன்ஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் டேக் பிளேஸ் இன் இட் இல்லையா? இப்போ நம்ம சப்ஸ்டன்ஸ்க்கு ஒரு ஹீட் எனர்ஜி கொடுக்குறோம் அப்படின்னாக்க கீழே கதில் வந்து எதெல்லாம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரியா? ஆப்ஷன் பாருங்கள், எக்ஸ்பான்ஷன், இன்க்ரீஸிங் இன் டெம்பரேச்சர், சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட், ஆல் த அபோவ் இல்லையா? நம்ம லெசன் நடத்தும் போதே சொன்னோம் ஹீட் எனர்ஜி ஒரு சப்ஸ்டன்ஸ் கொடுத்தோம்னா என்ன மாதிரியான எஃபெக்ட்ஸ் வந்து இருக்கும்னு நம்ம சொன்னோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸ்பான்ஷன், இன்க்ரீஸிங் இன் டெம்பரேச்சர், சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்னு சொன்னோம் இல்லையா? அப்போ எல்லாமே நடக்குது அப்படின்னாக்க ஆப்ஷன் என்னவாக தான் இருக்கும்? ஆல் த அபோவ் தான் இருக்கும் சரியா? ஸோ ஆப்ஷன் டி ஆல் த அபோவ் ஓகேவா? தேர்டு பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் சப்ஸ்டன்ஸ் வில் அப்சர்வ் மோர் ஹீட் எனர்ஜி சரியா? நம்ம கீழக்கூடிய சப்ஸ்டன்ஸில் வந்து பார்த்தோம்னா எது அதிகப்படியான ஹீட் எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ணிக்கோன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சாலிட், லிக்விட், கேஸ், ஆல் த அபோவ். உங்களுக்கே தெரியும் சாலிட் தான் அதிக ஹீட் எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணோன்ட்டு இல்லையா? அப்போ ஆப்ஷன் இஸ் ஏ சாலிட் ஓகேவா? அடுத்தது, இஃப் யூ அப்ளை ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஹீட் டு த சாலிட், லிக்விட் அண்டு கேஸ் இண்டிவிஜுவல், விச் ஆஃப் த ஃபாலோயிங் வில் பி மோர் எக்ஸ்பான்ஷன் சரியா? அதாவது நம்ம சாலிட் லிக்விட் கேஸ்க்கு தனித்தனியாக ஹீட் எனர்ஜி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா எது அதிக அளவு எக்ஸ்பான்ஷன் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க சரியா? ஆப்ஷன் பாருங்கள், சாலிட், லிக்விட், கேஸ், ஆல் த தெம் இல்லையா? ஸோ ஆப்ஷன் இஸ் சி, கேஸ் தான் அதிக அளவு நம்மளுக்கு எக்ஸ்பான்ஷன் ஆகும் ஓகேவா? அடுத்தது, த ப்ராசஸ் ஆஃப் த கன்வெர்ட்டிங் எ லிக்விட் இன்டு எ சாலிட் இஸ் கால்டு டேஸ் சரியா? நல்லா கவனிங்க, லிக்விட் இன்டு எ சாலிட் சரியா? ஆப்ஷன் பாருங்கள், சப்ளிமேஷன், கண்டென்சேஷன், ஃப்ரீசிங், டிபொசிஷன் சரியா? லிக்விடு வந்து சாலிடாக மாறணும் அப்படின்னா, சப்போஸ் வாட்டர் வந்து ஐஸாக மாறுது அப்படின்னா அதுக்கு என்ன பேர்? ஃப்ரீசிங் இல்லையா? ஆன்சர் இஸ் ஃப்ரீசிங். அடுத்தது, கண்டக்ஷன் இஸ் அ வே ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்டு விச் டேக்ஸ் பிளேஸ் இன் எ டேஸ் சரியா? கண்டக்ஷன் வந்து எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் பாருங்கள், சாலிட், லிக்விட், கேஸ், ஆல் ஆஃப் தெம் இல்லையா? நம்மளுக்கு தெரியும் கண்டக்ஷன்னாவே அது எங்கே தான் அதிகமாக நடக்கும்? சாலிடில் தான் இல்லையா? அப்போ ஆப்ஷன் இஸ் ஏ சாலிட் ஓகேவா? இந்த புக்கில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது, ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் பாருங்கள். ஏ கலோரிமீட்டர் இஸ் எ டிவைஸ் யூஸ்டு டு மெஷர் த டேஸ் சரியா? கலோரிமீட்டர் இதுக்காக யூஸ் பண்ணுறோம், ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ், ஒரு சப்ஸ்டன்ஸோடைய ஹீட் கெப்பாசிட்டியை வந்து மெஷர் பண்ணுறதுக்காக தான் இல்லையா? ஸோ எழுதிக்கோங்க, ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ். நெக்ஸ்ட்டு, டேஸ் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் அ அமௌண்ட் ஆஃப் ஹீட் ரெக்வயர் டு ரைஸ் அ டெம்பரேச்சர் ஆஃப் 1 kg ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் பை 1°C சரியா? அதாவது 1 kg இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸை 1°C வந்து நம்ம டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஹீட் எனர்ஜிக்கு என்ன பேர்? ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. எழுதிக்கோங்க, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. தேர்டு பாருங்கள், எ தெர்மோஸ்டாட் இஸ் எ டிவைஸ் விச் மெயின்டைன்ஸ் டேஸ். தெர்மோஸ்டாட் வந்து பார்த்தோம்னா அந்த டிவைஸ் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்? டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் இல்லையா? கொடுத்துருக்காங்க பாருங்கள், த டெம்பரேச்சர் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் கான்ஸ்டன்ட் சரியா? அந்த ஆப்ஜெக்டோடைய டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறதுக்காக தான் தெர்மோஸ்டாட் வந்து யூஸ் பண்ணுறோம் ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், த ப்ராசஸ் ஆஃப் த கன்வெர்ட்டிங் எ சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் கேசியஸ் ஸ்டேட் டு சாலிட் ஸ்டேட் இஸ் கால்டு சரியா? அதாவது கேசியஸ் ஸ்டேட்டில் இருந்து சாலிட் ஸ்டேட்டுக்கு மாறணும் அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு என்ன பேர்னா டிபொசிஷன் ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இஃப் யூ அப்ளைட் ஹீட் எனர்ஜி த டெம்பரேச்சர் ஆஃப் எ சிஸ்டம் வில் டேஸ். ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா ஹீட் எனர்ஜி கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டெம்பரேச்சர் என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? ஆன்சர் இஸ் இன்க்ரீசஸ் ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், இஃப் த டெம்பரேச்சர் ஆஃப் த லிக்விட் இன் ஏ கண்டெய்னர் இஸ் டிக்ரீஸ் தென் த இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ் வில் டேஸ் டிக்ரீஸ். அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கு வந்து நீங்கள் ஹீட் டெம்பரேச்சர் அதிகமாக அதில் இருக்கக்கூடிய வந்து இன்டர் மாலிகுலர் டிஸ்டன்ஸ் என்னாகும் அப்படின்னா குறைஞ்சிடும் இல்லையா? அதனால தான் டிக்ரீஸ் அப்படின்னு சொல்கிறோம் சரியா? ஸோ ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் உண்டான ஆன்சரை வந்துட்டு எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இஃப் ஃபால்ஸ் கரெக்ட் த ஸ்டேட்மெண்ட் சரியா? ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பற்றி சொல்லிகிட்ருக்கோம். ஒரு ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ட்ரூன்னு எழுதுங்க, அதே ஃபால்ஸாக இருந்தாக்க ஆன்சர் ஃபால்ஸ்ன்னு எழுதிட்டு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டையும் எழுதி ஆன்சர் எழுதுங்க.
சரியா? ரொம்ப ரொம்ப ஈஸி தான். 1 or 2 வேர்டு மட்டும் தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள், த அப்ளைடு ஹீட் எனர்ஜி கேன் பி ரிலீஸ்ட் அண்ட் அண்ட் இன்க்ரீஸிங் த ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த மாலிகூல்ஸ். சரியா? அதாவது ஹீட் எனர்ஜி ஒரு சப்ஸ்டன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜி தான் நம்ம டெம்பரேச்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதுதான் ஆன்சர் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? செகண்ட் பாருங்கள், த டைமென்ஷன் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் ஆர் இன்க்ரீஸ்டு இஃப் த டெம்பரேச்சர் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் இஸ் டிக்ரீஸ்டு. சரியா? ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கு வந்து நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அதனோட டைமென்ஷன் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ ஆன்சர் இஸ் என்ன சொல்கிறாங்க? ஃபால்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், த டைமென்ஷன் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் ஆர் டிக்ரீஸ்ட் இஃப் த டெம்பரேச்சர் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் இஸ் டிக்ரீஸ்ட். சரியா? ஸோ ஆன்சர் எங்கே சேஞ்ச் பண்ணுறோம்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்க்ரீஸ்க்கு பதிலாக டிக்ரீஸ்னு மாற்றுறோம். ஓகேவா? அடுத்து பாருங்கள், த ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் எ சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் சாலிடு ஸ்டேட் டு த கேசியஸ் ஸ்டேட் இஸ் கால்டு கண்டன்சேஷன். சரியா? அதாவது சாலிடு ஸ்டேட்டில் இருந்து கேசியஸ் ஸ்டேட்டுக்கு மாறுறதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்க? கண்டன்சேஷன் சொல்கிறாங்க. சரியா? அப்போ ஆன்சர் இஸ் என்னது? ஃபால்ஸ். கரெக்ட் த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், த ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் எ சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் சாலிடு ஸ்டேட் டு கேசியஸ் ஸ்டேட் இஸ் கால்ட் சப்ளிமேஷன். சரியா? கண்டன்சேஷன் போல் என்ன எழுத போகிறோம்? சப்ளிமேஷன். ஓகேவா? அடுத்து பாருங்கள், கன்வென்ஷன் இஸ் த ப்ராசஸ் பை விச் த தெர்மல் எனர்ஜி ஃப்ளோஸ் இன் சாலிட். சரியா? சாலிட் இல்லையா கன்வென்ஷன் நடக்கும் இல்லையே? கண்டக்ஷன் தான் சாலிடில் நடக்கும் இல்லையா? அப்போ கன்வெக்ஷன் எங்கெங்கே நடக்கும்? லிக்விட்லையும் கேஸ் நடக்கும் இல்லையா? ஸோ கரெக்ட் த ஸ்டேட்மெண்ட் எழுதுங்க பார்க்கலாம். கன்வெக்ஷன் இஸ் அ ப்ராசஸ் பை விச் த தெர்மல் எனர்ஜி ஃப்ளோஸ் இன் லிக்விட் அண்ட் கேசஸ். ஸோ சாலிடை ரவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன எழுத போகிறோம்? லிக்விட் அண்ட் கேசஸ்ன்னு எழுத போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், த அமௌண்ட் ஆஃப் ஹீட் கெயின்ட் பை த சப்ஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் மாஸ் அண்ட் லேட்டன் ஹீட். இல்லையா? அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸோடைய மாஸையும் அதில் இருக்கக்கூடிய லேட்டன் ஹீட்டையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராடக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். கரெக்ட் த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், the amount of heat gained by a substance is equal to the product of the mass and the heat capacity of the substance. latent heat பதிலே heat capacity of the substance தான் கரெக்ட் ஆனது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, in a thermos flask the silvered wall reflected and radiate the heat outside. சரியா? அது அவுட்சைட்ல நமக்கு ஹீட் வந்து ரேடியேட் பண்ணுது இல்ல? அப்ப ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். கரெக்ட் தி ஸ்டேட்மென்ட் பாருங்க, in a thermos flask the silver wall reflect and radiate the ஹீட் பேக் டு த லிக்விட் இன் த பாட்டில். சரியா? உள்ளக்கூடிய லிக்விடுக்கே அந்த ஹீட் எனர்ஜி வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஓகேவா? ஈஸியாக இருக்கா இது? புரிஞ்சிச்சிங்களா உங்களுக்கு? ஸோ ட்ரூவாக இருந்தால் ட்ரூன்னு மட்டும் எழுதுங்க, ஃபால்ஸாக இருந்தாக்கா ஃபால்ஸ்ன்னு எழுதி கரெக்ட் த ஸ்டேட்மெண்ட்டை எழுதி அன்லைன் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோயிங் பாருங்கள், கண்டக்ஷன் லிக்விட், கன்வெக்ஷன் கேஸ் டு லிக்விட், ரேடியேஷன் சாலிட் டு கேஸ், சப்ளிமேஷன் வேக்யூம், கண்டன்சேஷன் சாலிட். இது க்வெஸ்சன் இல்லையா? நம்மளுக்கு தெரியும் கண்டக்ஷன் அப்படின்னா வந்து பார்த்தோம்னா சாலிடில் நடக்கும், கன்வெக்ஷன் வந்து பார்த்தோம்னா லிக்விடில் நடக்கும், ரேடியேஷன் வந்து பார்த்தோம்னா கேஸில் நடக்கும்னு தெரியும் இல்லையா? சப்ளிமேஷன்றது என்னன்னு பார்த்தோம்னா சாலிடு டு கேஸை தான் சப்ளிமேஷன் சொல்கிறோம், கண்டன்சேஷன்றது வந்து பார்த்தோம்னா கேஸ் டு லிக்விடு சொல்கிறோம் இல்லையா? ஸோ கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்கள் புக்கில் மார்க் பண்ணிக்கோங்க. கண்டன்சேஷன் சாலிட், கன்வெக்ஷன் லிக்விட், ரேடியேஷன் வேக்யூம், சப்ளிமேஷன் சாலிட் டு கேஸ், கண்டன்சேஷன் கேஸ் டு லிக்விட். ஓகேவா? மறுபடியும் ஒரு டைம் ஆன்சர் ரிப்பீட் பண்ணுறேன், கண்டக்ஷன் சாலிட், கன்வெக்ஷன் லிக்விட், ரேடியேஷன் வேக்யூம், சப்ளிமேஷன் சாலிட் டு கேஸ், கண்டன்சேஷன் கேஸ் டு லிக்விட். ஓகேவா? உங்கள் புக்கில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்றைக்கி செக்ஷனில் நம்ம ஒரு 5 மார்க் பார்த்துருக்கோம், தெர்மோஸ் ஃப்ளாஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. அதனோட கன்ஸ்ட்ரக்ஷனை படித்து எழுதி பாருங்கள், டயக்ராமை போட்டு பார்ட்ஸை குறித்து பழகுங்க. சரியா? அதுக்கப்புறம் சூஸ் அ கரெக்ட் ஆன்சர், ஃபில்லப்பு, ட்ரூ ஆர் ஃபால்ஸு, மேட்ச், இது எல்லாமே உங்கள் புக்கில் மார்க் பண்ணி வச்சு ரிப்பீட்டடாக படித்து படித்து எழுதி பாருங்கள். அப்போ தான் வரக்கூடிய எக்ஸாமுக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் கிளாஸில் இதனோட கண்டினியூட்டி பார்க்கலாம். தேங்க்யூ.